தமிழகத்தில் ஒவ்வொரு வாரமும் 4 படங்களுக்கு மிகாமல் திரையரங்களுள் ரிலீஸ் ஆகி வரும். இந்த வாரம் மட்டும் சுமார் 6 படங்கள் ரிலீஸ் ஆனது. இதில் ஜூனியர் NTR நடிப்பில் வெளியான பான் இண்டியா படமான தேவாரா மற்றும் கார்த்தி நடிப்பில் வெளியான மேழகன் ஆகிய 2 படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் தற்பொழுது மேழகன் படத்தின் முதல் நாள் வசூல் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. நடிகர் கார்த்தி நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான ஜப்பான் திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி படமாக மாறிய நிலையில் இந்த ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான திரைப்படம் மேழகன். கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி கூட்டணியில் வெளியான இந்த படத்தை 96 படத்தை இயக்கிய இயக்குனர் சி பிரேம்குமார் எழுதியிருக்கிறார். இந்த படத்தை நடிகர் கார்த்தியின் சகோதரர் சூர்யா தன்னுடைய மனைவி ஜோதிகாவுடன் இணைந்து 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் மூலம் தயாரித்துள்ளார். சுமார் 35 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் நடிகை ஸ்ரீதிவ்யா நடித்துள்ளார். நேற்றைய தினம் படம் ரிலீஸ் ஆனதால் மேழகன் திரைப்படம் தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில் பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வந்தது. ரசிகர்களும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவி என மேழகன் படத்தை பாராட்டி வந்தனர். அதே போல் மாமன் மச்சான் இடையே இருக்கும் பாசம், கிண்டல், நட்பு போன்றவற்றை இயக்குனர் பிரேம்குமார் அழகாக காட்டியிருப்பார். இந்த நிலையில் இந்த படத்தின் முதல் நாள் வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மேழகன் திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸில் சுமார் 5 கோடி வரை வசூலித்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் தலைவர் நடித்த லால் சலாம் படத்தின் வசூலை மேழகன் திரைப்படம் முறியடித்துள்ளது. லால் சலாம் திரைப்படம் முதல் நாளில் 3.55 கோடி மட்டுமே வசூலித்து கூறப்பட்ட நிலையில் மேழகன் திரைப்படம் 5 கோடி வரை வசூலித்து கெட்டு காட்டியுள்ளது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.